சாரேகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். இங்க பாருமா, இந்த பக்கத்துல இருக்கான்ல அவன் தான் கிருஷ்ண. சஞ்சய், உங்க போன்ல போட்டோ எடுத்துக்கோங்க. சார், ரொம்ப நன்றி. சரி, நாங்க வரோம். போயிட்டு வாங்க சஞ்சய். உக்கார் சந்திர, போலாமா? போலாம் சஞ்சய். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க. ஸ்டாப். ஒழுங்கு மரியாதையா குளிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அபிய பண்ண மாதிரி உங்களையும் பண்ணிடுவேன். அப்படியா ஜீவா? அபி குளிக்கும் போது அடம் பிடிப்பால என்ன? ஆமா, அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர்ல அபிய குளிக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய போராட்டமே போராட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது குளிர் மாசம்ல. அதனாலதான். அப்படியா? குளிக்க வைக்கும் போது என்ன பண்ணுவேன்னு கேக்கலையே. குளிக்க வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன்? இப்ப நீங்க பண்ற மாதிரி குறும்பு பண்ணா முதுகுல ரெண்டு போடு போடுவேன். ஏய், முதுகுல என்ன போடுவ? அடிதான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கல்ல. அவ்வளவு திமுற உனக்கு. அப்பா வலிக்குது. வலிக்கட்டும், அதுக்காக தான் அடிக்கிறது. இருங்க. விநாயகா, உனக்கு நான் விளக்கேத்தி வச்ச மாதிரி என் குடும்பத்துக்கும் விளக்கேத்தி வைப்பா. என் புருஷனுக்கு கண் பார்வை திரும்ப சீக்கிரமா கிடைக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். நல்ல தோட்டுங்க. அது இங்க தலையை தோட்டு தானே சொன்ன, குடிங்க. என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி துவட்டி விட்டா அதுல ஒரு தண்ணி சுகமே இருக்குன்னுதான் அரைகுறையா துவட்டின. வர வர உங்க கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, உங்களே நாடக்கி ஆகணும். சரி ஐயாவுக்கு மத்தியானம் என்ன சமையல் பண்ணட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உனக்கு எது ஈஸியோ அதையே செய். உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். ஏய், என்னாச்சு? அழுவுறியா? இல்லையே. சிவா, எனக்கு கண்ணு தெரியலன்னு போய் சொல்லாத. நீ என் மேல சாஞ்சதுல இருந்தே நீ அழறேன்னு எனக்கு தெரியுது. சொல்லு ஜீவா, என்ன ஆச்சு? அது வேற ஒன்னும் இல்லைங்க. இப்ப பாரு, டியூட்டி டியூட்டின்னு சுத்துவீங்க,
டைம்க்கு சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடும்போது கூட இது நல்லா இருக்கான்னு கேட்டா முழுசா டேஸ்ட் பார்க்காம கூட சொல்லுவீங்க. நானும் எப்ப பாரு, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு அலையிறாரே, ஒரு 10 நாள் ஒரு வாரம் லீவ் போட வச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு தரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அத சொல்லும் போது உயிர் வாழ்றதுக்காக தான் சாப்பிடணும் ஜீவா, சாப்பிடறதுக்காக உயிர் வாழக்கூடாதுன்னு எனக்கு கிண்டல் பண்ணுவீங்க. இப்ப என்னையே தகச்சு போய் உட்கார வச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ண நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்றேன். ஆனா இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்வை தெரியலையேங்கிற கஷ்டத்தோட பண்றேன். எதது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அதது அப்பப்போ அப்படி அப்படிதான் நடக்கணும்னு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி எனக்கு சொல்லுவாரு. அதுதான் உண்மை ஜீவா. இது வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பொருந்தி வரக்கூடியது. கவலைப்படாத ஜீவா, எனக்கு பார்வை இல்லைங்கிறதானே உனக்கு பெரிய கவலை அதானே? அதெல்லாம் சரியா போயிடும். அது சரியாயிடுங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. யாருன்னு பாரு. சரிங்க. வாங்க. ஓ வாங்க மிஸ் அண்ணா, வாங்க உட்காருங்க. சார் மேடம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? மிஸ் அண்ணா, நமக்கு 5 புலன் இருக்கு. ஆனா நம்ம சாதாரணமா நம்ம கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு மத்த 3 புலன்களை பெருசா யூஸ் பண்றது இல்ல, இல்ல அதை கேர் பண்றதே இல்ல. ஆனா நமக்கு 1 புலன் குறையும் போது மத்த புலன்களோட உதவிய நமக்கு கண்டக்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா? புரியலையா சார்? நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நீங்க பேசியிருந்தா ஈஸியா மீசன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் தான் பேசலையே. ஆமா, அப்புறம் நீங்க எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தெரியலையே. மீசன்ன, ஒவ்வொரு மனுஷனுடைய நடைக்கும் வாசனைக்கும் தனித்தனி அடையாளம் உண்டு. நீங்க நடந்து வரும்போது உங்க காலை அழுத்தமா தேய்ச்சு நடப்பீங்க. அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஏதோ வாசனைன்னு சொன்னீங்க. ஆமா ஜீவா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனி வாசனை உண்டு. அதுவும் இல்லாம அவர் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாமே. உனக்கு ஒரு வாசனை, அபிக்கு ஒரு வாசனை, அதே மாதிரி மீச என்ன சாண்டல் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாரு. அந்த வாசனையை வச்சுதான் வந்திருக்கிறது நம்ம மீச என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். சூப்பர் சார். சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போனீங்களே, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? உங்க போஸ்டுக்கு சேதுபதி தான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு. சேதுபதியா? ஆமா சார். சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆளு நீ முட்டாளா சித்தார்த்த முட்டாளான்னு கிண்டல் பண்றாரு. என்ன சொல்றீங்க மிஸ்? ஆமா சார், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட அந்த ஆளு குப்பையில போட்டாரு. ஏன் சார்? போலீஸ்கார சாட்சிய கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்களா? சித்தார்த்த கம்ப்ளைண்ட எப்படியே ஏத்துக்கிறதுன்னு எதிர்கேள்வி கேக்குறாரு. அதுவும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணோ அவங்க பேரண்ட்ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு சார். செத்தது யாருன்னு தெரியாது, கொன்னது யாருன்னு தெரியாது. யாராவது கொண்டு வந்துருத்துனா இவன் தான் கொண்டான்னு சொல்றதுக்கு சித்தார்த்துக்கு பார்வையும் தெரியாது. இந்த லட்சணத்துல இப்ப யார் எப்படியா போடுறது போயான்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாரு சார். இந்த சாதாரண டீட்டெயில்ஸ் கூட தெரியாம சித்தார்த்து எப்படியா போலீஸ் ஆனாருன்னு கிண்டல் பண்றாரு சார். ஏங்க, நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருப்பாங்க. வெளியில சொன்ன அசிங்கம்னு பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க. நீங்களா ஏதோ விபரீதமா கற்பனை பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அந்த ஆள் சேதுபதி உங்களை கிண்டல் பண்ணி அனுப்பியிருக்காரு பாருங்க. சட்டப்படி போலீஸ்காரன் சாட்சிய கோர்ட்லயே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த லட்சணத்துல எவனுங்களோ 3 பேரு யாரோ ஒரு பொண்ணை கடத்தினாங்களா, அதை இவர் 2 நாள் பார்த்தாராம். இப்ப கண்ணு வேற தெரியாது, ஆனா ஆக்ஷன் எடுக்க கம்ப்ளைண்ட் வேற கொடுப்பாராம். சார் இந்த கேஸை விட்டு தள்ளுங்க சார். உங்களுக்கு கண் பார்வை வரணும், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். ஆமா மீசண்ணா, இப்படி பழசையும் நினைச்சிட்டு இருந்தா அதுலயும் டிஸ்டர்ப் ஆகி இவரோட பார்வை திரும்ப வர தாமதமாகுமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. சரி மீசண்ண, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் டியூட்டி முடிஞ்சு நைட்டு வரும்போது
என் பைக்கை நான் மெயின் ரோட்ல விட்டுட்டு வந்துட்டேன். அடடா, அதை எடுக்கவே இல்லையே சார். இல்ல மிஸ் அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க, அந்த பைக்கை தேடி வீட்டுக்கு கொண்டு வாங்க. சரிங்க சார். நீங்க அதை எந்த ஏரியால விட்டீங்க சார்? அது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு போற ரோடு. ஏறக்குறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்து ஒரு 100 அடி முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கவலை விடுங்க சார், நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க. சரிங்க பட்டமா சார். அம்மா சார பத்திரமா பாத்துக்கீங்க. வரம்மா. சரிங்க சார். வக்கீல் ஆன் டைம்க்கு வந்துருவார், நீங்க உட்காருங்களே. அது இல்லம்மா, நமக்கு எதுவானாலும் சரியான. வாங்க சிவராமன், பரவாயில்லையே, கரெக்டா நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நான் வரலன்னா நீங்க தான் டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. சோ என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்பா இப்ப எதுக்காக வக்கீல வர சொல்லிருக்கீங்க? எல்லாம் காரணமா தான்மா. மிஸ்டர் சிவராமன் சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார். எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நாங்க தேடி அலைஞ்சது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். அந்த குழந்தை இப்ப கிடைச்சிட்டா. அப்படியா? அது ஒரு 35-40 வருஷம் இருக்கும் இல்லையா? ஈஸியா இருக்கும். ஆமா, இப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது தெய்வாதீனமா நடந்த ஒரு விஷயம். என்னுடைய குடும்ப வக்கீல்ன்ற முறையில உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். நானும் என்னுடைய அறிவழகியும் வாராவாரம் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, அந்த கோயில தான் எங்க பொண்ணு எங்களுக்கு திரும்ப கிடைச்சா. அங்கயா மேடத்துக்கு அங்கதான ஆக்சிடென்ட் நடந்தது? ஆமா சிவராமன், அந்த ஆக்சிடென்ட் தான் ஒரு வகையில எங்க பொண்ணு கிடைக்கிறதுக்கே காரணமா அமைஞ்சது. ஓ அப்படியா? அந்த ஆக்சிடென்ட் அப்ப என்னுடைய அறிவழைக்கு எல்லா உதவியும் செஞ்சு அவ உயிரை மீட்டதே என்னுடைய பொண்ணுதான். அது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே, பிருந்தா சாரதி, இவங்க தான் என் பொண்ணு. வணக்கம் சார். வணக்கம்மா. பிறந்த அன்னைக்கே எங்க கைய விட்டு போன எங்க ஆசை மக அந்த காமாட்சி அம்மா அருளால எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டா. உண்மையிலேயே இது தெய்வாதீனமான விஷயம். எங்க மக இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் சிவராமன். ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இப்ப நான் ஒரு ஆதரவற்றோர் ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதுமா. சிவராமன், உங்களை நான் எதுக்கா வர சொன்னோ அந்த விஷயத்துக்கு இப்ப நாம போவோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் இருக்க என்னுடைய சொத்து வரம் பூரா உங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தத்தையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. எதுக்கு சார்? சொல்றேன், இது வரைக்கும் வசுந்தரா மட்டும்தான் எங்களுக்கு மகளா இருந்தா. காணாம போன எங்க மக நாங்க எவ்வளவு தேடியும் கிடைக்காததுனால எங்க சொத்து புறம் நிர்வாகம் பண்ற பொறுப்பை வசுந்தரா கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். இப்ப பிருந்தா வந்துட்டதுனால பிருந்தா வசுந்தரா ரெண்டு பேர்ட்டையும் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பை ஒப்படைக்கலான் இருக்கும். நல்ல விஷயம் சார். நல்ல விஷயம்தான், நாங்க இருக்க வரைக்கும் சரி, எங்க காலத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த சொத்தை அவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்க, எப்படி பிரிச்சுக்க போறாங்கன்னு தான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. முன்னாடி வசுந்தரா மட்டும்தான் எங்களுடைய எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசா இருந்தா, நாங்களும் கவலை இல்லாம இருந்தோம். அப்பா இப்ப உங்களுக்கு என்ன கவலை வந்துருச்சு? வசுந்தரா, கவலை என்ன? நீ நினைக்கிற அந்த அர்த்தத்துல நான் சொல்லலம்மா. நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே சில நல்ல முடிவுகள் எடுத்துடணும். நீங்க கவலைப்படுற மாதிரி என்ன நடந்துச்சு? இப்ப நடக்கல, நாளைக்கு சொல்ல முடியாது இல்ல, அதனால நான் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன்.
சிவராமன் சொல்லுங்க சார். என் பேர்ல உள்ள சொத்து புறாவும் முதல்ல ஒரு லிஸ்ட் எடுங்க. அதை சரி பாதியா பிரிச்சு ஒரு பாதிய வசுந்தரா பேர்லயும் ஒரு பாதிய பிருந்தா பேர்லயும் எழுதிருங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடலாம். அப்பா இப்போ இதெல்லாம் வேண்டாப்பா. இல்லம்மா, இவ்வளவு நாளா உன் அக்கா கிடைக்காம இருந்தா, அதனால சொத்தை பத்தி நாம எந்த முடிவும் எடுக்கல. இப்போ அவ கிடைச்சிட்டா, இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் சொத்து எழுதி வைக்கிறதான முறை. நீங்க தான் இருக்கீங்கல்லப்பா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? எவ்வளவு நாள்மா, எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருக்க முடியும் சொல்லு. எனக்கும் வயசாச்சு இல்ல, அதனால நாளை பின்ன எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதானே நல்லது. அப்பா நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் இப்போ எதுவும் வேண்டாம்ப்பா. உன்னுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. நான் 100 வயசு இருக்கிறதாவே வச்சுக்க, சில விஷயங்கள்லாம் எது எது காலாகாலத்துக்கு நடக்கணுமோ அது எது அப்ப நடந்துடணும்மா, அதுதான் நல்லது. அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு இந்த சொத்து விவகாரத்தினால உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இல்ல? ஐயோ அப்பா, எங்களுக்கு சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, எங்களுக்கு நீங்க தான் வேணும். சார், இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் சார். வசுந்தரா என் வயித்துல பிறக்கல, ஆனா இப்படி ஒரு மக என் வயித்துல பிறக்கலையேன்னு நான் ரொம்ப நாள் ஏங்கி இருக்கேன். வசுந்தராவுக்கு நாங்க ரெண்டு பேருனா உயிர். அதெல்லாம் சரி அறிவு, ஆனா காலாகாலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இல்ல? அப்பா எனக்கு இந்த சொத்துல 1 ரூபாய் கூட வேண்டாம்ப்பா. ஏமா அப்படி சொல்ற? இல்லம்மா, எனக்கு நீங்க கிடைச்சதே போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். என்னுடைய பொண்ணுங்க பேசிந்த கேட்டீங்கல்ல சிவராமன், என்னுடைய பொண்ணுங்க ரெண்டும் என்னுடைய கண்ணுங்க, அதனாலதான் சொல்றேன் என்னுடைய சொத்தை சரி சமமா பிரிச்சு அவங்க ரெண்டு பேர் பேர்லயும் எழுதிருங்க. இனிமே எனக்கு சொத்துன்னா அது என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க தான். பண்ணிடலாம் சார். அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்பா நீ சும்மா இரு, நீங்க கிளம்புங்க சார். சரிங்க சார், நாளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார், வரேன் சார். ப்ளீஸ். வசுந்தரா, மாமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது சரியா தான் இருக்கும். தாத்தா பாட்டி உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கேஷுவலா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிடல்ல, ரெகுலர் செக்அப் தான். நீங்க கிளம்பினீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். இல்ல, அம்மாவையும் அப்பாவையும் நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தை எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சபரி, உங்க வண்டி ரிப்பேர்ல, என் கார்ல வரீங்களா? கிளம்பலாம். சரி வாங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அத்தை நீங்க அங்கிள் கூட வரீங்களா? லேகா, என்னடி இது? பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த கதையா இருக்கு? காணாம போன மகளை கண்டுபிடிச்சா மகளை பார்த்துட்டு சந்தோஷமா பிளைட் ஏறிடுவாங்கன்னு திட்டம் போட்டோம், இப்போ இது வேற வில்லங்கத்துல வந்து நிக்குது. மாம், ஒன்னும் கவலைப்படாத, பிருந்தா என் கைக்குள்ள, என்ன மீறி அவ எதுவும் செய்ய மாட்டான். சொத்தை எழுதி கொடுத்ததுக்கு பின்னாடி நாம என்னடி செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்யலாம், நான் சொன்னபடி பிருந்தா சாரதி கேப்பா. அப்படி நினைச்சு அலட்சியமா இருந்துட முடியாது, இது சொத்து விஷயம். சும்மா வருதுன்னா யார் மனசு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி, இது எனக்கு சரின்னு தோணல. புலி வாலை புடிச்ச கதையா போயிடுமோன்னு பயமா இருக்கு. மோம் பயப்படாத, பிருந்தாவை கூப்பிட்டு பேசுவோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். மோம் பயப்படுற மாதிரி சொத்து நம்ம கைக்கு வருதுல, ஏதாவது பிரச்சனை வருமா? சச்ச, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. Thank you.
சந்திரா, திருவும் மாணிக்கமும் சேர்ந்து எடுத்த இந்த போட்டோவை வச்சு நம்ம எப்படியாவது கிருஷ்ணனை கண்டுபிடிக்கணுமே. அதத்தான் சஞ்சய் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சந்திரா, நம்ம இதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி கிருஷ்ணனை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? அதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ் சஞ்சய், சீக்கிரமா எதுவும் நடக்காது. சரி, இந்த போட்டோவை வால் போஸ்டரா பிரிண்ட் பண்ணி இவரை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி நம்ம போன் நம்பரையும் தகவல் சொல்றவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறதாவும் பிரிண்ட் பண்ணிடுவோம். சிட்டி முழுக்க எல்லா சோத்துலயும் ஒட்டிடலாம். அது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பீடான ரூட் இருக்கு சஞ்சய். முதல்ல கிருஷ்ணன் படத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுப்போம். அதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு நெட்ல இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் போடுவோம். அது ஈஸியாவும் சீக்கிரமாவும் சர்க்குலேட் ஆகும். கண்டிப்பா நமக்கு ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைக்கும். குட் ஐடியா சந்திரா, நம்ம இப்பவே பண்ணிடுவோம். அந்த போட்டோவை என் மொபைலுக்கு ஷேர் பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன். சரி சந்திரா. அனுப்பியாச்சு. வந்துருச்சு. நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரேகமா டிவி ஷோஸ் தமிழ் அங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.